பீஸ்ட் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, ஸ்டாஷ்மெண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க, ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் மூலிமா எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலாம் பிரதர். இதனுடைய இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஒரு உங்களோட ஐடியை மட்டும் மெசேஜ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு கூட அனுப்பலாம், ஓகே ஓகே tube.in@gmail.com. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் மெயில் கூட பண்ணலாம் பிரதர். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, மொபிக்விக் அப்ளிகேஷனில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு 7000 ரூபா வாங்கிட்டார். யூபிஐ ஐடியில் என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேலட் பேலன்ஸில் செக் பண்ணி பார்த்தா எனக்கு எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. 24 hours மேலே அப்கிரேடு பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் விட்ரா பண்ணிக்கலான்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது என்னோடய அமௌண்ட்டை வந்துட்டு எப்போ ப்ரோ யூபிஐ ஐடியில் வரும்? ஸோ என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது பிரதர். பிரதர், அதாவது உங்களுக்கு லோன் எடுத்து தரேன்னாலே அது வந்துட்டு ஸ்கேம்பு தான். இது மொபிக்விக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் எடுத்து தரேன், நீங்கள் வந்துட்டு அதுக்கு வேலை காசு கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ஒரு போலியான ஒரு விஷயம்தான். ஸோ தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக கூட ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா என்ன எதுன்றதை நீங்கள் தெளிவாக டைப் பண்ணி அனுப்புறீங்கன்னா இதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மொபிக்விக்கை வந்துட்டு வாங்கித்தரேன்னு வேறு யாராவது ஃப்ரெண்டு யாராவது வாங்கினாங்களா, இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்கினாங்களா, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு வந்துச்சு, இல்லை மெயில் வந்துச்சா அவங்களோட அஃபிஷியலேருந்து? ஸோ அப்படின்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் பிரதர். நான் ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் தேவா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ட்ரேடிங்கில் 1 lakh அபோவ் வந்துட்டு சீட் பண்ணிட்டாங்க, ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஆன்லைன் மூலமா ஸ்கேம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இங்கே இதுவே கிடையாது பிரதர். ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதில் வந்துட்டு நம்ம ஒரு சான்சஸ் இருக்குது, அதாவது 100% முடியவே முடியாதுன்றது கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கணும், அதாவது சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் தான் ஃபர்தராக செக் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நிறையா பேர் இந்த மாதிரி இதெல்லாம் பணத்தை வந்துட்டு இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, புரியுது. பட் இருந்தாலும் இவனுங்க வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு உடனே எஸ்கேப் ஆகிடுவானுங்க. உங்கள் பணம் அவனோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே உடனே வேறு அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண முடியாத அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவானுங்க. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அவன் அவனோட அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தானா ஈஸியாக அவன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி இல்லைல்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பிரச்சனை. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க பிரதர், சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான், எஸ்டர்டே ஈவினிங். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் சொல்லியிருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, சிபில் ஸ்கோர் இல்லை, என்னோடய வயசு வந்துட்டு 20 தான். ஸோ ஏதாவது லோன் ஆப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஏஜில் கடனுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை வீட்டில் இருக்கவங்க யாராவது கட்டுறாங்க, எடுத்து தர வேலை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு இன்றைக்கி மதியம் வந்துட்டு ஒரு வீடியோ, சாரி காலையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு இந்த கம்மியான சிபில் ஸ்கோரு, பேன் கார்டை மட்டும் வச்சு வந்துட்டு லோன் எடுக்கிறது, பேன் கார்டு இல்லாமல் கூட லோன் எடுக்கிறது அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் பிரதர். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ, எனக்கு அப்பா வாங்கின லோனுக்கு வந்துட்டு ஸோ நமக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வருமா? ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி எடுத்து கட்டியாச்சு ப்ரைவேட் பேங்கில். ஸோ எடுத்து கட்டினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு அவங்க பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த என்ஓசி கொடுக்காம அப்படின்றது வந்து சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி கேட்டிருந்தேன், நீங்கள் ரிப்ளையும் கொடுத்துட்டீங்க பிரதர் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ப்ரைவேட் பேங்க்கில் ப்ரோ அது வந்துட்டு பஜாஜ் ஃபைனான்ஸும் அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஓகே பிரதர், அதாவது பஜாஜில் என்ஓசி தர்றதுக்காக இப்போ 60,000 பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இது கொஞ்ச நாளாக இந்த பிரச்சனை பஜாஜில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது, இந்த என்ஓசி தர்றதில்லை அப்படின்ற இஷ்யூ வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட இதுக்குன்னா அவர் கேரண்டர் சைன் உங்களுக்கு போடுறதுனா மட்டும்தான் பிரதர் ப்ராப்ளம் வரும், மற்றபடிலாம் எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படுத்தவில்லை. பிரசாந்த் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஹோம் கோஸ்ட் வீடியோ அப்டேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2வது பார்ட் வந்துட்டு சண்டே அப்லோட் பண்ணலான்ருக்கேன், ஏன்னா அது பயங்கர லென்த்தாக வந்துட்டு போயிட்டுருக்கு. நான் இது படத்தில் தான் இந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒன்றுலேருந்து ஒன்று அங்கேருந்து லூப் கிடச்சிட்டு போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு இதுவே எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. இதில் நிறைய ட்விஸ்ட்டு படம் வரையெல்லாம் வருது. ஸோ ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கும் ஜாலியாக இருந்தது. அது ஏதோ போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறதுலாம் நல்லா இருந்துச்சு. நான் போய் வந்துட்டு கேட்கறது, அந்த வீட்டில் விசாரிச்சுறது, ஸோ அக்கம் பக்கம் கேட்கறது அப்படின்றது, இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த வீட்டிலேருந்து வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர் அபோவ் ஆயிடுச்சு, 3 இயர் 4 இயரே வந்துட்டு ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்துட்டு இருக்குது. ஸோ எண்டு எப்போ வரேனே தெரியல. கண்டிப்பாக பிரதர் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம் பார்த்துருங்க மறக்காமல். ஃபஸ்ட் பார்ட் வந்து போட்டுட்டேன்.
தீபக் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி கிசத்து, கிரெடிட் பியூ, பேசன்ஸு, மணி வியூ, எம்பாக்கெட்டு இப்படி அப்ளிகேஷனாக நான் லோன் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த பழைய நம்பர் என்கிட்ட இல்லை, அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த நம்பர் மிஸ் ஆனதுனால இப்போ பேன் கார்டில் என்ன சொல்கிறதுன்னா, பழைய நம்பர் வந்துட்டு இல்லை அப்படின்றதுனால நான் லோன் அப்ளை பண்ணக்குள்ள ரிஜெக்ட் ஆகுது ப்ரோ, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அதை சரி பண்ண முடியும், இல்லை எடுத்துகிட்டு நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணி தான் அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து கிளியர் பண்ணணும். ஒருவேளை எடுத்துகிட்டு கட்டிட்டீங்கன்னா சிம்பிள் வே தான், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பர்லாம் வந்துட்டு பெருசாக டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. பேன் கார்டில் நீங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டீங்கள, அதுவே வந்துட்டு போதும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஅப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு லோன் அப்படின்றது கிடச்சிரும். இல்லை எடுத்துகிட்டு நான் இன்னும் கட்டவே இல்லை ப்ரோ அப்படின்னிங்கன்னா அதுதான் கொஞ்சம் வந்துட்டு ரிஸ்க்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி அந்த மெயிலில் அவங்க வந்துட்டு அப்லோட் கொடுக்கணும், இது போல் என்னோடய மொபைல் நம்பர் வந்துட்டு மாற்றி அப்டேட் பண்ணுங்கள், என்னோடய மொபைல் நம்பர் வந்துட்டு அங்கே அப்டேட் ஆகிருக்குது அப்படின்றது. ஸோ இது பேன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற நம்பர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே அப்ளிகேபிள் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க எடுத்துக்கிறது என்னென்னா அவங்கள்ட்ட, அதாவது இப்போ கிரெடிட் பேல என்ன ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, கிசத்தில் என்ன ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இல்லைன்றதுனால தான் உங்களுக்கு ரிஜெக்ட் அடிப்பாங்களோ தவிர, உங்களுக்கு மற்றபடிலாம் வந்துட்டு பேன் கார்டில் கொடுத்துருக்கலையே, நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் ரிஜெக்ட்லாம் வந்துட்டு அடிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் எந்த விஷயமே வந்துட்டு கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா போதும். பிரசாந்த் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஜிபே மூலிமா நான் டிஎம்ஐ ஃபைனான்ஸில் லோன் எடுத்திருந்தேன் ப்ரோ, 3 மந்த் வந்துட்டு டியூ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கலெக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் மிரட்டுறாங்க, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்லேருந்து காரில் மேனேஜர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, 3 மாதம் டியூ வந்துட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு போவாங்க, 2 நாளில் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் இல்லை ப்ரோ, அமௌண்ட் ரெடி பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு வந்துட்டு தெரியல, சொல்யூஷன் சொல்லுங்கள். ஸோ என்னோடய சிபில் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை, 14 என்கொயரி இருக்குது, அதனால் லோன் ரிஜெக்ட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகாத அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு வந்துட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் தான் வரும். இந்த டிஎம்ஐ ஃபைனான்ஸ் வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் தான். ஸோ இதில் நம்ம கட்டலைன்னா சிபில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, ஸோ ஹவுஸ் விசிட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு கம்பல்சரி நடக்கும். இப்போ வந்துட்டு 3 மாதம் அப்படின்றதுனால உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா என்பிஏ மூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்பிஏ மூவிங்னா நான் பர்ஃபார்மிங் அசட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கொண்டு போகிறது ரொம்ப இதுதான். ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசி நீங்கள் வந்துட்டு ஒரு டியூ ரெண்டு டியூவாவது நீங்கள் வந்துட்டு மினிமம் 2வது கட்டிவிட்டு அந்த பெண்டிங்கில் இருக்கிற டியூவையும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லை, புரியுது தான், சுச்சுவேஷன் புரியுது, என்ன ரீசனுக்காக உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு தெரியல, இல்லை ஒருவேளை நீங்கள் போகலையா அப்படின்றது தெரியல. ஏன்னா இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு டைம் அப்படின்றது கொடுப்பாங்க. ஒருவேளை ஹெல்த் இஷ்யூ, இதனால் அவரால் போக முடியலன்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ லீகலாக நீங்களும் மூவ் பண்ணலாம், அவங்களும் வந்துட்டு மூவ் பண்ணுவாங்க. பட் இது நம்மளே வந்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறோம்னா ஸோ அதுக்கு வந்துட்டு பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை விசிட் பண்ணிட்டாங்கன்னா இது மல்டிபிள் டைம் வந்துட்டு அகைன் வந்துக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு டியூவாவது நீங்கள் மேனேஜ் பண்ணி கட்டிடுங்க பிரதர். ஸோ 1வது நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும், அடுத்த மாதத்துக்கு நீங்கள் அப்படியே கட்டிட்டு வரலாம். என்னன்னா அந்த 2 டியூ பெண்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிபில் இம்பாக்ட் அப்படின்றது ஆகிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும். இது மேக்ஸிமம் இந்த 3 எப்படியாவது கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மந்த் வெயிட் பண்ணி வேறு எதில் லோன் எடுத்து நீங்கள் மொத்தத்தையும் வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவினாஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ ரீபேமெண்ட் பண்ணிட்டேன், ரிட்டன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாமா அமௌண்ட் கட்டிட்டதுக்கப்புறம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் லேட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு கஷ்டம். நீங்கள் தாராளமாக ஆன் டைமில், அவங்க சொன்ன டைமில் தாங்க நான் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் பிரதர், எந்த விஷயமும் கிடையாது. பேமெண்ட் கட்டிட்டு நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஏழுமலை பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ பேமெண்ட் கட்டிட்டேன், எனக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதாவது வந்துட்டு இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் தான் வந்துட்டு டேக் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இதில் வந்துட்டு நீங்கள் திரும்ப பேமெண்ட் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, தயவு செஞ்சு பணம் கட்டி வந்துட்டு ஏமாறாதீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பசங்க, இதில் பணம் கட்டணும் அப்படின்ற அவசியமும் வந்துட்டு கிடையாது. இதில் திரும்பவும் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் போய் ட்ரையும் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா இதெல்லாமே இல்லீகல் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. முதல்ல இந்த ஆப் உங்களோட மொபைலில் இருந்துச்சுன்னா ஆப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வெளியில் வரதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை அந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே போதும், நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முகமது பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கிறேன் ப்ரோ, உங்களை எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க.
ஸோ இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. அதாவது நீங்கள் 7 days அப்ளிகேஷனில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம கீழே வந்துட்டு பிரதருக்கு சொன்னது தான், ஸோ உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அனன்ஸ்ட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஸோ இன்னும் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே போதும். நீங்கள் வேறு எது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பயப்படவும் தேவையில்ல, ரீபேமெண்ட் பண்ணவும் தேவையில்ல, அந்த வீடியோ மட்டும் பாருங்கள் போதும். சிவபிரகாஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, அண்ணே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எல்லா அப்ளிகேஷன்லையுமே நான் லோன் ட்ரை பண்ணிட்டேன், யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல அப்ளிகேஷனாக இருந்தால், லோன் கிடைக்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அப்ளிகேஷனாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இருக்குது பிரதர். நம்ம வந்துட்டு காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி சிவில் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு மறுபடியும் மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணிக்கிட்டேலாம் இருக்காதிங்க. நீங்கள் ஃபசல், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இது சேஃபாக, இது பார்த்தீங்கன்னா 7 days அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து தம்ப்ளைனை பார்த்துட்டு முடிவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ முழுமையாக பாருங்கள், ஏன்னா இது வந்துட்டு 7 days அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை அட்ராக்டிவ் தம்ப்ளைன் வச்சு உள்ளே வர வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாட்ட வைக்கிறானுங்க. ஸோ முன்னாடி பார்த்துட்டு போகக்கூடாதுதான் நம்ம ஆப்போட பேரை லாஸ்ட்டாக சொல்கிறது தம்ப்ளைனில் வந்துட்டு அதனுடைய பேர், ஏன்னா நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் இல்லைங்களா, பேரை கொடுக்கல சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடி தம்ப்ளைனில் அதோட ஃபோட்டோஸ் வந்துட்டு வைக்கிறோம். இந்த மாதிரி அட்ராக்டிவ் தம்ப்ளைனை வச்சு தான் நம்மளை உள்ளே வர வச்சு மாட்ட வைக்கிறான்னு சொல்கிறதுக்காக தான் அது. வீடியோ முழுமையாக பாருங்கள், வீடியோவிலேயே நான் கிளியராக சொல்லியிருப்பேன் இவனுங்க யார் என்ன, இதில் ஒரு வேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான டீடைல் எல்லாத்தையுமே அந்த வீடியோவிலே நான் கொடுத்துருப்பேன். நான் ஜீவா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் ப்ரோ, ஸோ எனக்கு டுமாரோ பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு பெண்டிங்கில் இருக்குது, ரீபேமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம், அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, ஸோ எனக்கு ஒரு 10,000 வேணும், ஏதாவது ஒரு நல்ல லோனாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் எந்த இதுக்காக லோன் கேட்குறீங்க அப்படின்றது தெரியல, ஏன்னா நீங்கள் எடுத்துருக்கிற அப்ளிகேஷன் எதுன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிசத்து வந்துட்டு தருவான், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிங்கு தருவான், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு கொடுப்பான், அதாவது பிரான்ச் கொடுப்பான். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு என்னென்னா, இந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த மாதம் வரக்கூடிய இஎம்ஐ, இதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு 2 ஆயிடும், உங்களுக்கு பெரிய தலைவலி அப்படின்றது இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். அதனால் பெண்டிங்கே இருந்தாலும் அங்கே பதிலை சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு சேலரி வர டேட்டில் அதை சொல்லி 1 மாதம் அங்கே பெண்டிங் வச்சுக்கோங்க. இங்கே பெண்டிங் வச்சிங்கன்னா 2 தலைவலி அப்படின்றது வந்துடும். ஸோ அதனால் 1 மாதம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு இன்ஃபார்ம் மெயிலில் போட்டுவிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனை சொல்லி மெயிலில் போட்டுவிட்டு நீங்கள் அங்கே வந்துட்டு சொல்லுங்கள் பிரதர், அதுவே போதும். தயவு செஞ்சு வேறு ஒரு கடன் அடிக்க 100 கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ கிரெடிட் பீலில் பார்த்தீங்கன்னா எனக்கு லோன் ஆஃபரே காமிக்க மாட்டேங்குது. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீலில் நான் வந்துட்டு லோன் வாங்கிட்டு கரெக்டாக தான் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய சிபில் ஸ்கோர் 740 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வரும் பிரதர், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி எப்படி நம்ம லோனை, அதாவது ரிங்கில் போய்ட்டு எப்படி லோன் அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலைன்னா பாருங்கள், நம்மளோட ப்ளேலிஸ்ட் இருக்கும், இப்போ ரீசெண்டாக தான் அந்த வீடியோ அப்படின்றத போஸ்ட் பண்ணேன், அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிரதர். லேசி பே ஆப் மூலமா போய்ட்டு உங்களோட ஆஃபரை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. முத்து பிளாக், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் நான் பர்சனல் லோன் பார்த்தீங்கன்னா நான் எஸ் பேங்கில் போட்டிருக்கிறேன், ஸோ எஸ் பேங்கில் பர்சனல் லோன் போட்டிருக்கேன், ஒரு 5 வருஷத்துக்கு வந்துட்டு போட்டிருக்கேன், 1 வருஷம் கரெக்டாக கட்டிட்டேன், ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு இருக்குது, எனக்கு வந்து வேலை இல்லாததுனால எனக்கு ஒரு 3 மாதம் அப்படின்றது டைம் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்து ஜாப் இல்லாததுனால நான் வந்து ஜுவல்ஸு இதெல்லாம் வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி 3 மாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்பிஏ மூவ் ஆகிடும். ஸோ என்பிஏ மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு சிபில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, ஸோ ஹவுஸ் விசிட், இதெல்லாமே வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு வரும், கம்பல்சரி வராமல் இருக்காது. ஸோ அதுலேருந்து ஏன்னா ஒரு டைம் உங்கள் வீடு விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதற்கு அடுத்தது மல்டிபிள் டைம் விசிட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 3 மாதத்தை தொட விடாமல் நீங்கள் ஒரு 1 மாதம் பெண்டிங்கை வச்சு நீங்கள் அதை பேமெண்ட்டை ரொட்டேஷன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 3 மாதம் தொட விட்டிங்கன்னா கொஞ்சம் தலைவலி தான். ஸோ 3 மாதம் விசிட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், 3 மாதம் தாண்ட விடாமல் வேணால் பண்ணிக்கோங்கன்றது. செல்வா, சேவலா, ஓ காட்டு சேவலா, கட்டு சேவலா, காட்டு சேவலா, ஓகே எனி ஒன். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ வெரி ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துட்டு எனக்கு லோன் தேவைப்படுது, என்னோடய சிபில் ஸ்கோர் 746 இருக்குது, நான் லோன் அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ரிஜெக்ட் ஆகுதுன்னா ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே வந்துட்டு நான் கொடுத்துருக்குறேன் பிரதர். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், நீங்கள் அதில் இருக்கிற வந்துட்டு சொல்லியிருக்கிற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்கள் அதில் இருக்கிற அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். பட் யூசர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, நான் ஸ்டாஷ் பில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூ வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டேன், செகண்ட் டியூ பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வருது எனக்கு, ஏப்ரல் 19, அப்படிங்கப்பா ஏப்ரல் 26 வந்துச்சேப்பா. ஸோ 10 நாள் வந்துட்டு 10 நாள் கழிச்சு தான் என்னால் பேமெண்ட் பண்ண முடியும், இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க.
ஸோ இதனால் ப்ராப்ளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஃபஸ்ட்டு 10 நாள்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதில் பெருசாக கால்ஸ் வரும், நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் சிவிலில் வந்துட்டு டிலேடு பேமெண்ட் அப்படின்னு ரிப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 மாதம் டிலே பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்துடும் சிவிலில். ராஜேஷ் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லோன் எடுக்கிறேன், ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்களுக்காகவே நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ மேக் பண்ணி காலையில் போட்டிருக்கோம் பிரதர். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்கிற வந்துட்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். அதில் சொல்லியிருப்பேன், அந்த ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, நீண்ட நாட்கள் கழித்து அண்ணன் குரல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க தேவா. ஆமாம், கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் லோகோ இதெல்லாம் வந்துட்டு மாறி இருக்குது, ஐடியும் மாறி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அந்த ஹார்டின் வந்துட்டு கொடுத்துருப்பேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் ஹார்டின் கொடுத்துருவேன், ஸோ அதில் வந்துடும். ஓகே, எப்படி பிரதர் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?